ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இட்லி மாவு ரெடி பண்ணுறது. நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இட்லி சாஃப்ட்டாக வர மாட்டேங்குது அப்படின்றது தான். இன்றைக்கி அந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதோட ரொம்ப ஈஸியாக நம்ம குயிக்காக செய்கிற ஒரு சாம்பார், இட்லி சாம்பார், பாசி பருப்பு வச்சு ஒரு இட்லி சாம்பார் ஒன்றும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்ல சாஃப்டான இட்லி வேணும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் மாவு வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் இட்லி வந்து இதே மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த சாம்பார் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ மாவு ப்ரிப்ரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். நான் எடுத்திருக்கிறது அரைப்படி இட்லி அரிசி. அரைப்படி அப்படின்னா 1 kg இட்லி அரிசி, ஒரு சின்ன டம்ளரில் பச்சரிசி. இது ரெண்டையும் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடுவோம். கழுவிட்டு வந்து அரிசி ஊற வைக்கலாம். பச்சரிசி சேர்த்து ஊற வைக்கிறதுனால வந்து இட்லி வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும் அப்படின்னு யோசிக்காதீங்க. பச்சரிசி சேர்த்து ஊற வைக்கிற மாதிரி வந்து சின்ன டம்ளரில் தான் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கோம். பச்சரிசி சேர்த்து நம்ம இட்லி வந்து சுடுறப்போ வந்து நல்லா வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இட்லி. அதுதான் அதனால தான் நம்ம வந்து பச்சரிசியும் சேர்த்து ஊற வைக்கிறோம். நம்ம இதை நல்லா கழுவிடுவோம். கழுவிட்டு வந்து வேறு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வைக்கிறது வந்து நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவின அரிசியில் இப்போ தண்ணி, நல்ல தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். அரைப்படி அரிசிக்கு நான் எடுத்துருக்கிறது 200 கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த உளுந்தம்பருப்போட ஒரு ஸ்பூன் வெந்தயம். இதையும் நம்ம வந்து நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். உளுந்தம்பருப்பும் வெந்தயமும் வந்து நல்லா கழுவியாச்சு. இதுக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தனியாக ஊற வச்சிடலாம். ரைஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்போட அளவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அரிசி உளுந்தம்பருப்பு ரெண்டுமே வந்து ஒரு 7-8 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசி உளுந்தம்பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா ஊறிடுச்சு. எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் சேர்த்து மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு மாவு அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா நம்ம அரிசி மாவு அரைக்கும் பொழுது கிரைண்டர் க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து உளுந்து அரைச்சதுக்கப்புறமா தான் அரிசி இது பண்ணுவேன். ஆனால் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ கிரைண்டரில் உளுந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. ஃபுல்லாக உளுந்து போட்டதுக்கப்புறமா அப்பப்போ வந்து நல்லா தண்ணி தெளித்து, நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது, அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் போது எடுக்கிறப்ப நல்லா காற்றாக இருக்கிற மாதிரி அளவுக்கு நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். உளுந்து மாவு நல்லா அரைச்சிச்சு. இப்போ அதை எடுத்துட்டு அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இல்லைனா ஒரு மாதிரி குறுனு குறுனையாக இருக்கும் இட்லி. அரிசி மாவும் ரெடி. இப்போது அரிசி உளுந்து மாவு ரெண்டும் அரைச்சி இப்போ எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு. ஒன்றா கலந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா மாவு புளித்ததுக்கப்புறமா வந்து நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம். நம்மளோட இட்லி மாவு இப்போ நல்லா புளிச்சிருச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மாவை நல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா அடிச்சு விடுங்க. மாவு நீங்கள் இப்போ எடுக்கிறப்பே வந்து நல்லா லேஸாக இருக்கணும். லேஸாக இருந்துச்சு அப்படின்னாலே இட்லி வந்து சாஃப்டாக வரும். கொஞ்சம் எடுக்கிறப்ப கனமாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா இட்லி வந்து கல்லாக வரும். ஸோ அப்போ வந்து உளுந்தம்பருப்போட ரகம் பொறுத்து கூட கொஞ்சம் வந்து பருப்பு சேர்த்து நீங்கள் ஊற வைக்கணும். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை இப்படி நல்லா எல்லா மாவும் ஒன்றா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி, தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து இட்லி வந்து எப்பயுமே ஊற்றணும். அப்போ தான் வந்து இட்லி வந்து சாஃப்டாக வரும்.
எல்லா தட்டிலையும் இப்போ இட்லி ஊற்றியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் எல்லாம் வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இட்லி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இட்லி ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இட்லி வெந்துச்சான்னு நல்லா தொட்டு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா இட்லி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இட்லி எடுத்துடலாம். இட்லி இந்த தட்டிலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்தால் கொஞ்சம் துணியில் வந்து ஒட்டாமல் வரும். பெரும்பாலும் வந்து துணியில் இட்லி ஊற்றணும் அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். வெறும் பிளேட்டில் இட்லி ஊற்றுறத விட துணியில் ஊற்றுற இட்லிக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வீட்டில் வந்து குழந்தைங்க சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா வீட்லேயே வந்து மாவு ரெடி பண்ணி ஊற்றி கொடுங்க. வெளியில் கடையில் வாங்குறத விட வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சாஃப்டான இட்லிக்கு ஒரு சூப்பரான இட்லி சாம்பார். பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் கொஞ்சம், கட் பண்ண தக்காளி பழம் 1, கத்திரிக்காய் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்னதாக, அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு, உப்பு, கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்றா கலந்து விட்டுடலாம். நான் இதோட காய் வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் இல்லாட்டி 4 விசில், கொஞ்சம் நல்ல குழைவாக வேணும் அப்படின்னா 4 விசில் விட்டு எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் வந்து தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய், கடுகுளுத்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் கொஞ்சம், இதை போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இருக்கப்பே 1/2 ஸ்பூன் நெய் வந்து அதில் சேர்த்துடலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை சேர்த்துட்டு நல்லா எல்லாம் வதக்கிட்டு இப்போ குக்கரில் இருக்க பருப்பை வந்து நம்ம தாளிப்பில் வந்து அதோடு சேர்த்துடலாம். நம்ம பருப்பு வந்து கம்மியாக தான் தண்ணி விட்டு வேக வச்சுருப்போம். இப்போ தேவையானது சாம்பார் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு குழுக்குழப்பாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. ஃபஸ்ட்டு பருப்பை அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி அதில் சேர்த்து இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கத்திரிக்காய் போடுறப்ப வந்து இன்னும் நல்லாவே சாம்பார் வந்து நல்லா குழக்குழப்பாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் வந்து சாம்பாரில் ஒரு ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான டிஃபன் சாம்பாரும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இட்லி பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி நல்லா வெள்ளையாகவும் வந்திருக்கு அந்த பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால. இந்த சாம்பாரோட இட்லி சேர்த்து நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க யாருக்கு வேணாலும் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒன்று. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டிஷ் இது. குழந்தைங்களுக்கு இந்த சாம்பார் ஊற்றி இட்லி கொடுக்கும் பொழுது அதில் நெய் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து நல்ல ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட சாஃப்டான இட்லி ப்ளஸ் சாம்பார், டேஸ்டான சாம்பார், ரொம்ப குயிக்காக செய்கிற சாம்பாரும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.